நூடுல்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊத்தி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி கொதி செஞ்சு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, வேற பவுல்ல மாத்திக்கலாம். நூடுல்ஸ் ஒட்டாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்புல ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம். வெங்காயம் ஒன்று நீள வாக்கில் கட் பண்ணது வதக்கிக்காங்க. வெங்காயம் வணங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் வதக்கிக்காங்க. கட் பண்ண முட்டைக்கோஸ் 1 கப், 1 கப் கட் பண்ண கேரட், கட் பண்ண குடமிளகா 1 மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. காய் ரொம்ப வணங்க தேவையில்ல, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், உப்பு சிறிதளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கங்க. நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வெஜ் நூடுல்ஸ் ரெடி. மறக்காமல் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.